கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதால் நகரப்பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், எந்தெந்த பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது மற்றும் சாலைகளில் எங்கெல்லாம் மழைநீர் தேங்கி இருக்கிறது, மழை நிலவரம் என்ன? நிச்சயமாக லாவண்யா, கடலூர் மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக மழை பெய்தது என்றால் சிதம்பரம் பகுதியில், சிதம்பரத்தில் மட்டும் சுமார் 30 சென்டிமீட்டர் அளவில் மழை என்பது பதிவாகிறது. இதன் காரணமாக சிதம்பரம் நகரம் முழுவதும் அல்லாமல் அதனை சுற்றியுள்ள கிராமங்களும் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் விளைநீர் சூழ்ந்து கொண்டிருப்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியிருக்கிறார்கள். சிதம்பரத்தில் நள்ளிரவிலிருந்து அதிக அளவில் கனமழையானது பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக நள்ளிரவிலேயே அனைத்து சாலைகளிலும் வெள்ளப்பெருக்கன்பு ஏற்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதியிலும் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்ட காட்சி என்பது சிதம்பரம் நகரப்பகுதியில் அமைந்துள்ள சிவசக்தி நகர் மற்றும் எம்கே தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு அதனை சுற்றியுள்ள நகரப்பகுதிகள் அனைத்து தெருக்களிலுமே சாலைகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஓடுவதால் வீட்டை விட்டு மக்கள் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறார்கள். காலையிலிருந்து அத்தியாவசிய தேவைகள் கூட அவர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதற்கு காரணத்திலாம் அவர்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறார்கள். இதே போல் குமராட்சி, சேத்தியா தோப்பு, காட்டு மன்னர் கோவில் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் மிகுந்த சுரம்பத்துக்குள்ளாகியிருக்கிறார்கள். தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகளும் அந்த இடத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். பொதுமக்களிடம் எப்படி மீட்டு முகாமுக்கு கொண்டு வருவது மற்றும் சுழந்து கொண்டிருக்க நீரை மின் மோட்டார் கொண்டு எங்கிருந்து வடிகால் பணிகள் என தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் சிதம்பரம் நகரம் முழுவதுமே தற்போது 30 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருப்பதால் சிதம்பரம் நகரம் முழுவதுமே வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறது என்றதை கூறலாம். கடலூரிலிருந்து அடுத்த கட்ட நிலவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போது விவரங்களுக்கு நன்றி பிரேம்.